அதிமுகவினர் நேற்றைக்கு நடைபெற்ற தலைவர் கலைஞருடைய படத்திறப்பு விழாவிலும் நூற்றாண்டு விழாவிலும் இரண்டும் ஒரு சேர நடந்த அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஒரு கட்சி கலந்து கொள்வதும் கலந்து கொள்ளாததும் அவருடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரணம், முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய படத்திறப்பு விழாவில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை, அதாவது திமுக கலந்து கொள்ளவில்லை, எனவே நாங்கள் தலைவர் கலைஞருடைய படத்திறப்பு விழாவை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவருடைய படத்திறப்பு விழாவிற்கு எங்களுக்கு அழைப்பு இடையை மட்டும்தான் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல, இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று நடத்த வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுதே மாண்புமிகு முதல்வர் திரௌபதி அவர்கள் என்னை அழைத்து எதிர்கட்சிகளுடைய தோழமையோடும் அனுசரணையோடும் இந்த விழா நடைபெற வேண்டும், எனவே நீங்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரை தொடர்பு கொண்டு அவரிடத்தில் இந்த விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொள்வது மட்டுமல்ல குடியரசுத் தலைவர் ஆளுநர் முதல்வர் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபாநாயகர் எல்லாம் அமர்ந்திருக்கிற அந்த வரிசையில் அவருக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும். அது மட்டுமல்ல அவரும் வாழ்த்துரைப்பதற்கு வாய்ப்பு தரப்படும் என்றெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று எடுத்து கேட்டுக்கொண்டார்கள். நான் உடனே எடப்பாடியார்களை தொடர்பு கொண்டேன். அப்பொழுது அவர் சொன்னேன், சார் நீங்கள் வரணும்னு தளபதி அவர்கள் விரும்புகிறார்கள், நாங்களும் விரும்புகிறோம். இந்த விழாவில் நீங்கள் கலந்து கொள்வது மட்டுமல்ல அந்த விழாவில் சரிசமமாக உட்கார்ந்து நீங்கள் இந்த விழா குறித்து வாழ்த்துரை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், எனவே நீங்கள் தப்பாமல் வர வேண்டும், உங்கள் அனுமதியை கோருகிறோம் என்று சொன்னேன். அப்பொழுது சொன்னார் அவர்கள், நான் காரிலே சேலத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், பிறகு நான் போய் சேர்ந்த பிறகு நான் யோசித்து சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். நான் கலந்து சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். நான் அப்பொழுது கூட சொன்னேன் அவர்களுக்கு, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டார்களா சார், நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்பொழுதேன்னு சொன்னேன். இல்லைன்னே நான் போய் இளைஞர் உடனே நான் கலந்து பேசி உங்களுக்கு என்ன என்று தெரிவிக்க சொன்னார்கள். ஆனால் போய் சேர்ந்தவர் தான் வரவில்லை என்பதை என்னிடத்திலே சொல்லவில்லை, விழாவுக்கு வாருங்கள் என்று கேட்டவன்னால் போய் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னது என்னிடத்தில். ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர்கள் அசம்பிளி செக்ரட்டரி கூப்பிட்டு நாங்கள் அந்த விழாவுக்கு வரமாட்டோம் என்று தெரிவித்து விட்டார்கள். காரணம், என்னிடத்தில் வரமாட்டேன் தெரிவித்தால் நான் மீண்டும் அவர் வற்புறுத்தி அழைப்பேன் என்றோ அல்லது எங்கள் அழைப்பை தட்ட முடியாத நிலை இருக்கும் என்றோ என்ன காரணத்தாலோ என்னிடத்தை அவர் சொல்லவில்லை. எனக்கே இன்னும் பதில் வரவில்லை, பதில் வரவில்லை என்று காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எங்களை அப்படிலாம் அழைக்கலை. அவர் ஜெயலலிதா அம்மையாருடைய படம் திறக்க போகிறோன்னு சொல்லலை என்கிட்ட. நீங்கள் அந்த விழாவுக்கு வாங்கணும்னு கூட கூட இல்லை, பத்தோடு பதினொன்று இத்தோடு அதனோடு ஒரு இன்விடேஷன் அனுப்பினார்கள். ஆகையினால் எதிர்கட்சியாக இருக்கிற எங்களுக்கு உரிய மரியாதை இல்லை என்பதால் நாங்கள் அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை. தவிர இவர்களுக்கு உரிய மரியாதை தரப்படும் என்று பதினி திருப்பி திருப்பி கேட்டார் சொன்னால் என்னிடத்தில் அவர்கள் பதில் சொல்லாமல் சபா வேறு இடத்துல வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையினால் இதற்கும் அந்த விழாவுக்கு அவர்கள் வராதுன்னு சொல்லுகிற சமாதானமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. எங்களுடைய பெரிய சாதனையை இப்பொழுது இந்த குரானாவை கட்டுப்படுத்துவது தான், அதன் தொப்புள் கொடியை அறுக்க வேண்டும் என்று எங்கள் முதல்வர் அவர்கள் 24 மணி நேரம் முயற்சி எடுத்து எல்லோருடைய பாராட்டை பெறுகிற அளவுக்கு அதை தடுத்து நிறுத்துகிற முயற்சியில் சற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவே நாங்கள் இந்த 100 ஆண்டு பெரிய சாதனை என்று கருதுவோம்.
பட்ட சாதனையை விட உயிர் காக்கிற சாதனை தான் உயர்ந்தது. அண்ணாமலை வந்து அரசாங்கம் அரசாங்கம் பேசியே அவருடைய ஆர்வத்துக்கு உழைப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.